ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. கருவளையை சீக்கிரமாக மாறியா என்ன செய்யணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கறதே கண்கள் தான். பொதுவாக எல்லாருமே வாயில் தான் பேசுவோம், ஆனால் கண்களால் கூட பேச முடியும்னு ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட கண்களுக்கு கீழே கருவளையம் வந்துச்சுன்னா நம்ம முக அழகியை கெடுத்துரும். கண்ணை சுற்றி கருவளையம் ஏன் வருதுன்னு பார்த்தோன்னா, மொபைல், கம்ப்யூட்டர், டிவி இதுலையெல்லாம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால வரலாம். சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மன அழுத்தம், இம்பேலன்ஸ் ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே போகலாம். டாக் சர்க்கிள் வந்ததுமே நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற மருந்துகளை கண்ணை சுற்றி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் ரிசல்ட் என்னவோ ஆரம்பித்த இடத்துலையே தான் இருக்கும். ரிசல்ட் கிடைக்காம பணத்தையும் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறது தான் மிச்சம். கிச்சனில் இருக்க ஒரு சில பொருளை வச்சு கருவளையத்தை ஈஸியாக எடுத்துடலாம். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த பேக்குக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, எலுமிச்சம் பழம், தக்காளி, வெள்ளரிக்காய். ஓகே, இப்போ பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குல தோல் சீவிக்கணும். உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நான் தோல் சீவிட்டுருக்கேன். உருளைக்கிழங்குல தோல் சீவிட்டேன். நம்மளுக்கு பாதி இருந்தாலே போதும், அதனால் நான் இதோட கட் பண்ணுறேன். உருளைக்கிழங்குல இயற்கையான ப்ளீச் இருக்குது, விட்டமின் சி, ஏ, ஸ்டார்ச், என்சைம் இது எல்லாமே இருக்கனால சீக்கிரமாகவே கருவளையத்தை போக்கிடும். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி, அரை தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த பேக்கில் தக்காளி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, தக்காளியில் சோலின், லூயிட்டின், பீட்டா கரோட்டின், ஃபோலிக் அமிலம், விட்டமின் சி இதெல்லாமே வளமாக இருக்கிறதுனால நம்ம முகம் புத்துணர்ச்சியோடு இருக்கும். நம்ம ஸ்கின்க்கு தேவையான பிஹெச் வேல்யூவை மெயின்டைன் பண்ணும். அப்புறம் ஆரோக்கியமாக பளபளப்பாக நம்ம முகம் இருக்கும். லைக்கோபைன் இருக்கனால சன்டன்னால் ஏற்படுற கருமையை போக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு தக்காளி ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அடுத்து வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும். கண்ணுக்கும் கண்ணை சுற்றியும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். கண் வீக்கத்தையும் சரி பண்ணும். இதில் விட்டமின் சி, கே இருக்குது. அப்புறம் இதில் இருக்க சிலிக்கான் நம்மளுக்கு ஆரோக்கியமான தோலை கொடுக்கும். கொலாஜன் உருவாக ஹெல்ப் பண்ணும். வெள்ளரிக்காயில் இருக்க அஸ்கார்பிக் அமிலம் கண்களில் ஏற்படுற வறட்சினால் கண்ணில் தண்ணி வரதை தடுக்கும். வெள்ளரிக்காயில் குக்கு பெடிசின், அப்புறம் குக்கு மேரின் போன்ற பைட்டோ நியூட்ரின்களும் இருக்கனால கருவளையத்துக்கு நல்ல தீர்வாக இருக்கும். இப்போ மேலே கூம்பை கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இவ்வளோ வெள்ளரிக்காய் இருந்தால் போதும், அதனால் நான் இதோட கட் பண்ணுறேன். இப்போ இந்த மூணு இன்க்ரீடியன்ஸையும் ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இது வந்து ஒருத்தருக்கு ஒரு டைமுக்கு கொஞ்சம் அதிகம்தான். நான் வந்து ஜாருக்கு பத்தாதுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம். இப்போ அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ இதை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இது கூட அரை லெமன் ஆட் பண்ணிக்கணும். இதுலேருந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை புழிஞ்சு விடுறேன். அவ்வளோதான் பேக் ரெடி. இப்போ இந்த பேக்கை நான் ஃபேஸ்க்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த பேக்கை டாக் சர்க்கிளுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டாக் சர்க்கிள்கிட்ட போட்டுக்கணும். இப்போ இந்த பேக்கை கண்ணை சுற்றி போட்டுட்டேன். அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ ஃபேஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பேக் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு. இந்த பேக்கை டாக் சர்க்கிளுக்கு மட்டும் இல்லை, ஃபேஸ் ஃபுல்லாகவே போடலாம். ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கை செஞ்சு உங்களோட டாக் சர்க்கிளுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.